இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது ஷமிமா, கண்டிப்பாக என்ன தான் பார்ப்பீங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஸ்மோக் அப் வந்து நம்மளை விடாமல் துரத்துதா இல்லை நம்ம அதை விடாமல் துரத்துறோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம டி நகரில் இருக்க ஸ்மோக் அப் பாபிக்யூவில் இருக்கிறோம். அண்ட் ஐ எம் வெரி ப்ரௌட், ஏன்னா நான் தான் இதை ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணுற ஆள். ஏன்னா அது இன்றைக்கி தான் திறந்துருக்குறாங்க, திறந்தோடனே வந்துட்டேன் நான். ஸோ இங்கே கூட நின்றுட்டு இருக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் வருண் சார், ஹீஸ் தி எம்டி ஆஃப் ஸ்மோக் அப் பாபிக்யூ டி நகர். சார் சொல்லுங்கள், இது என்னைக்கு இன்னைக்கு தான் ஓபன் பண்ணியிருக்கீங்க? சரி, உங்களோட பாபிக்யூ அண்ட் உங்களோட ஸ்மோக் அப் பாபிக்யூ வந்து ஹவு டிஃப்ரெண்ட் இஸ் இட் அதர் பாபிக்யூ நேஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது? சி, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் எனி அதர் காம்படிட்டர் பார்பிக்யூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கம் லெட்ஸ் பார்பிக்யூன்னு போட்டிருப்பாங்க உங்களை சாப்பிட்றதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்கு. பட் எங்களோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். கம் லெட்ஸ் பார்பிக்யூ எக்ஸ்பீரியன்ஸ் இன் விஆர் கேம்ஸ், கிட்ஸ் பிளே ஏரியா, லைக் தட், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் தட் நார்மலாக போயிட்டு நம்ம ஒரு பஃபெட் ஃபுட் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வருவோம். இங்கே இருந்தாங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக, கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஒரு ஃபேமிலி பீப்புள் கிட்ஸ் குழந்தைங்களோட வந்தாங்கன்னா ஜாலியாக அவங்களாம் அந்த கிட்ஸ் பிளேயரில் விட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டு டேக் கேர் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஸோ அவங்க டென்ஷன் ஃப்ரீயாக சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கூட்டம் வந்தாச்சு, கஷ்டப்பட்டு சாப்பிடல. ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் வராங்க, ஒரு செலிப்ரேஷன் பண்ணோம், ஒரு டேபிள் அவங்கள ஸ்டேஜில் வச்சு, ஒரு நார்மல் பீப்புள் வர பஃபெட் சாப்பிட கூட எல்லாருக்கும் பர்த்டே செலிப்ரேஷன் நம்ம பண்ணலாம். ஸோ ஸ்டேஜ் இருக்கும், ஒரு டான்ஸு, ஒரு ஃபங்க்ஷன் அரட்டை அடிச்சு யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். இதே தவிர்த்து பெரியவங்க விளையாடுற மாதிரி ஒரு லைக் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அட்வென்ச்சரஸாக விஆர் கேம்ஸ்லாம் இருக்குது நம்மகிட்ட, விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ வரவங்க எல்லாமே எல்லாம் இந்த சர்வீஸ் எல்லாமே அவங்க எல்லாமே ஃப்ரீயாகவே காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் இந்த சார்ஜஸ் பண்ணுறதில்லை. இது தவிர்த்து கோவிட் சுச்சுவேஷன்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேரோட ஃபினான்ஷியல் எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன்ஸ் நிறையா அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம அகைன் எல்லா பீப்புளும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை இது பண்ணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், 50% ஆஃபர்ஸ் கொடுத்துருவோம். ஸோ நம்ம 50% ஆஃபர் கொடுத்துருக்கோம், அதில் எந்த ஹிட்டனோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அதாவது ப்ரைஸ் விலையை ஏற்றி நம்ம குறைக்கலாம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம என்ன மெனு கொடுத்துருக்கோமோ, என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ சேம் அதே தான், அதுலேருந்து 50% ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஸோ இது மூலிமா நார்மல் பீப்புளேருந்து, மிடில் கிளாஸ் பீப்புளாக இல்லை, யாராக இருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி கொடுக்குறோம். ஸோ எல்லாருமே வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஆஃபர் லாஸ்ட்டு 3 மந்த்ஸாக எங்களோட மற்ற பிரான்ச்சஸில் போயிட்டுருக்கு. இந்த மந்த் இருக்கானா இருந்துச்சோ, பட் டிநகர் ஓப்பனிங் இருக்குன்றால டிநகர் பீப்புளுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்கணும் நினச்சிருக்கோம். ஸோ இந்த மந்த்து நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். 50% ஆஃபர் இருக்குது, ஃப்ளாட் 50% தான். எந்த ஐட்டம் சார்ஜ் ஒருத்தர் வந்தால் ரெண்டு பேர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃப்ராங்காக ஹிட் இல்லாமல் 50% ஆஃபர் இருக்குது. ஓகே, சூப்பர். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மற்ற பிரான்ச்சஸில் வந்து ஆஃபர் க்ளோஸ் ஆகிடுச்சு, ஆனால் டி நகரில் தான் இது இனாகரல் ஆஃபராக அவங்க 50% ஃப்ளாட் 50% கொடுக்குறாங்க. ஸோ ஏப்ரல் மந்த், ஏப்ரல் 1 வந்து ஓப்பன் பண்ணுறேன். இன்னைக்கு 31st மார்ச், நாளைக்கு ஏப்ரல் 1 வந்து இட் இஸ் ஓப்பன் டு ஆல். ஸோ நாளையிலேருந்து வந்து ஆஃபர் ஸ்டார்ட் ஆகுது, ஏப்ரல் 30 வரைக்கும். மற்ற பிரான்ச்சையும் நம்ம கொடுக்குறோம், டிநகர் பிரான்ச்சுக்காக அதையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ டிநகர் பிரான்ச் ஓப்பன் பண்ணதுக்காக மற்ற பிரான்ச்சோட ஆஃபர்ஸும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் டைனோட் ஆப்பில் வந்து இது க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ டைனோட் ஆப்பில் க்ளோஸ் ஆயிடுச்சு, பட் எங்களோட டைரக்ட் ரிசர்வேஷன் கால் சென்டருக்கு ஃபோன் பண்ணி அவங்க 50% ஆஃபர் அவைல் பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் இதுக்கு மேலே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தேவையில்லை. இவர் என்னென்ன சொன்னார் அதெல்லாம் இங்கே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு டைரெக்டாகவே காட்டிடுவோம், வாங்க போகலாம். ஸோ ஸ்டார்டர்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி வடப்பண்ணியில் காமிச்சது தான். இங்கே எக்ஸ்ட்ரா என்னென்னா, ஹனி சிக்கன் வந்திருக்குது. ஹனி சிக்கன் அங்கேயும் இருந்துச்சு, பட் அங்கே வந்து ரொம்ப ரெட்டாக இருந்தது, இங்கே ப்ரௌனாக இருக்குது, அதுதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் சிக்கன் லெக் பீஸும் கொடுத்துருக்காங்க, இண்டிவிஜுவல் சிங்கிள் லெக் பீஸ் கொடுத்துருக்குறாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ப்ரான் வந்து எக்ஸ்ட்ராடினரி, எல்லாமே இப்போ வரைக்கும் நல்லாயிருக்கு. இனிமே ஏதாவது இருந்தால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, ஓகே. நம்ம வந்து வடபழனி ஸ்மோக் அப்பில் வந்து உங்களுக்கு நான்வெஜ் தானே ரொம்ப காட்டினேன், வெஜிடேரியன் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்கலாம். அதை நான் மெயினாக உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பியாசா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மிக்சடு வெஜிடபிள்ஸ். அண்ட் இது பார்க்குறதுக்கு வந்து தால் மக்கனி மாதிரி இருக்குது, ஐ எம் நாட் ஸோ ஷுவர் அபவுட் இட், ஸோ அதுதான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரசம். அண்ட் இது வந்து காஷ்மீரி தம் ஆலு. இங்கே பாருங்கள், தம் குண்டு 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 உருளைக்கிழங்கு பார்த்துருங்க, அப்படியே போட்டிருக்கிறாங்க, காஷ்மீரி தம் ஆலு. இது வந்து பிளேன் ரைஸ், ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, கட 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 காலி ஆகுது. ஓகே, இது வந்து லைவ் கவுண்டர். ஸோ இங்கே என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், குவேல், குவேல்னால் வந்து காடை இருக்குது, அப்புறம் வந்து டக் இருக்குது, அப்புறம் சிக்கன் இருந்துச்சு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி, ஃபிஷ், ப்ரான், ஸ்குவிட், இதெல்லாம் ஆக்சுவலி நம்ம பாபிக்யூ நேஷனில் பார்த்தப்போல. ஸோ அதே மாதிரி இவங்க வச்சுருக்குறாங்க, இதெல்லாம் வடபழனி ஸ்மோக் அப் பாபிக்யூவில் இல்லாதது. ஸோ உங்களுக்காக இதை நாங்கள் மெயினாக கவர் பண்ணி காட்டுறோம். ப்ளஸ் நாங்கள் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அவங்க வந்து இப்போ தான் அவனில் வெந்துட்டுருக்குறாங்க, அவங்க வெளியே வந்தப்பறம் நாங்கள் காட்டுறோம்.
ஓகே நான் கேட்ட வெஜ் பீட்சா வந்துருச்சு. ஆக்சுவலி பார்க்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது, ஏன்னா பீட்சா செஞ்சப்புறம் அது மேலே வந்து ப்ரோக்கலி தூவி விட்டுருக்காங்க போல் அந்த மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சீஸ் இல்லை, நத்திங் இஸ் தேர். ஓகே நாட் பேட். ஓகே இந்த பிளேஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி, ஏன்னா இங்கே பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய், அப்புறம் வந்து இந்த அந்த ஃபவுண்டைனா என்னவோ இதெல்லாம் வேறு இருக்குது. ஸோ திஸ் அட்ராக்ட்ஸ் த கிட்ஸ் ஸோ மச். கிட்ஸ் வந்து சாப்பிட்றாங்களோ இல்லையோ பாப்கார்ன் பஞ்சு மிட்டாய் அவங்க வாயில் போய்கிட்டே தான் இருக்குது அங்கே ஒரு பக்கம். ஓகேயா? ஓகே நான் வந்து இப்போது இவங்க இதில் ரொம்ப ஃபேமஸ் என்னன்னு கேட்டேன், ப்ளூ மூன் மாக்டெயில் அதான் ஃபேமஸாக. ஸோ நல்லா டான்ஸ்லாம் ஆடி பண்ணுங்கன்னு சொல்லி விட்ருக்குறேன். பாருங்கள் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு. இல்லை இது வந்து ரியல் ஃப்ரூட் ஜூஸ். இது என்னமோ ஊற்றுறாங்க, நான் என்ன பேசுறது இதில், என்ன ப்ளூவாகவே வரல, முடிஞ்சு போச்சா? ஆண்டவரே நான் மெயின் கோர்ஸ் உண்டுவோம் போலவே இதெல்லாம் முடிச்சுருந்தேன் பாரு. சமல்ல மேலே பிங்க்கு, நடுவில் எல்லோ, கீழே ஒரு மாதிரி ப்ளூஷ் கிரீன். வா வா வா, நான் கூட இந்த மாதிரி நாளைக்கு ஸ்பூன் வச்சு ஊற்ற போகிறேன் எதையாவது. கிட்ஸுக்கான பிளே ஏரியா இதுதான். பால் உள்ளே இருக்குதோ இல்லை இருக்கையோ, உட்காந்து சாப்பிட்றவங்க மண்டை மேலே தான் நிறைய பால் உழுது. செம ஃபன், எல்லாருமே பயங்கரமாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. தம்பி அடிக்கிறாருல, அதான் ஹேமர் கேம். ஏம்மா ஒரு பக்கம் இந்த குட்டீஸ்லாம் உய் உயிர் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களால் முடியல இந்த சவுண்டு. இதை மீறி எங்கள் சவுண்டெல்லாம் உங்களுக்கு கேட்டுச்சுன்னு வைங்களேன், காட்ஸ் கிரேஸ் தான். ஓகே ஸோ வீடியோ பார்த்தீங்களா? நீங்கள் வந்து நான் வடப்பண்ணி ஸ்மோக்கப் அளவுக்கு டீட்டெயிலாக கவர் பண்ணல, ஏன்னா ஸ்டார்டர்ஸ் ப்ரிட்டி மச் எல்லாமே சேமாக தான் இருக்குது. அங்கே கவர் பண்ணாதது தான் நான் வந்து இங்கே பண்ணியிருக்கிறேனே தவிர மற்றபடி எல்லாத்தையும் நான் டோட்டலாக கவர் பண்ணல. அண்ட் இது வந்து ரொம்ப பெரிய இடம், பசங்கள்லாம் வந்தாங்கன்னா ஜாலியாக இருப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி விஆரும் இருக்குது. விஆர் நான் வந்து ஏன் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால நிறைய குட்டீஸ் வந்திருக்கிறாங்க. நான் வந்து பர்சனல் இன்றைக்கி ஸ்மோக் அப் பார்பிக்யூ வந்த ரீசன் என்ன அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்டோட ரெஸ்டரண்ட் இது, அவள் ஓப்பன் பண்ணுறா. வாயெல்லாம் தொடங்க சொல்கிறாங்க பின்னாடியிலேருந்து. அவள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து இது இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவள் எனக்கு ஒரு பர்சனல் இன்வைட் பண்ணதுனால நான் வந்தேன். சரி வரும்போது ஓகே அப்படியே எடுத்துடலாமே, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது மற்ற ஸ்மோக்கப்புக்கும் இங்கேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு எடுத்துடலாமேனு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்தது தான் இது. ஸோ நீங்கள் டிநகர் சைடு இருந்தால் கண்டிப்பாக வாங்க. அண்ட் ஏப்ரல் மந்த் ஃபுல்லாக இனாக்ரல் ஆஃபராக யூ ஆர் கெட்டிங் 50% ஃப்ளாட் டிஸ்கவுண்ட், அதாவது ஒரு மெம்பருக்கு 419 rupees தான் ஆகும். மற்ற டேஸ்லாம் வந்தீங்கன்னா, அண்ட் இந்த ஆஃபர் வந்து வெனஸ்டே, சாட்டர்டே அண்ட் சண்டே அவைலபிள் கிடையாது. இதை தவிர மற்ற வீக் டேஸில் இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேயாவது டிநகர் லொக்காலிட்டி பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்மோக் அப் வாங்க. ஏற்கனவே வடப்பள்ளி ஸ்மோக் அப் பார்பிக்யூ ரிவ்யூ நான் கொடுத்தப்போ நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்லேயும் பர்சனல் சாட்ஸ்லேயும் அனுப்பியிருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி இனாம் ரெஸ்பான்ஸ். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது நல்ல ரெஸ்டாரண்ட் இருந்தால் உங்களுக்கு நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். நன்றி தென் இஸ் பாய் ஃப்ரம் ஷமிமா.